Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடன் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது அவர்களின் கட்டுக்குள் இருந்தால் எந்த பாதிப்பும் இல்லாமல் சென்றுவிடும். வருமானத்துக்கு மீறி கடன் சுமை ஏற்பட்டு மீள முடியாமல் தவிப்பவர்கள் இப்படிப்பட்ட கடனிலிருந்து வெளிவர நிம்மதியான வாழ்க்கை வாழ ஆன்மீகம் ஒரு அற்புதமான பரிகாரத்தை இங்கு கூறுகின்றது. கடன் வாங்க வேண்டிய அவசியத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். கடன் இல்லாமல் வாழும் வாழ்க்கை இனிமையானது. ஆனால் அதையும் மீறி அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்கி அதில் சிக்கி தவிப்பவர்கள் அவர்களுடைய கர்ம பலன் முக்கிய காரணமாகவே கருதப்படுகிறது. இப்படி எந்த சூழ்நிலையில் கடன் வாங்கி இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நாம் அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடலாம். இந்த பரிகாரத்தை சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டும். பரிகாரத்தை நாம் அரச மரத்தடியில் செய்வது நல்லது. அரச மரத்தடியில் செய்யும் இந்த பரிகாரம், ஏனெனில் சனிக்கிழமைகளில் மகாலட்சுமி மகாவிஷ்ணு வந்து அங்கு வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. அந்த நேரத்தில் நாம் செய்யும் பரிகாரம் பல மடங்கு பலனை கொடுக்கும். இந்த பரிகாரத்திற்கு ஒரு முழு கொப்பரையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மேல் சிறிதாக ஒரு துளை போட்டு பாதி அளவு சர்க்கரையும் பாதி அளவு கருப்பு எள்ளையும் போட்டு நிரப்பிய பிறகு துளை போட எடுத்த அந்த சிறிய துண்டு கொப்பரை வைத்து தேங்காயில் வைத்து மூடிவிடுங்கள். இப்போது அந்த கொப்பரை தேங்காயை அரச மரத்தடி மண்ணில் புதைத்து விடுங்கள். அரச மரத்தை சுற்றி வணங்கிவிட்டு வந்து விடுங்கள். இவ்வளவுதான் அந்த பரிகாரம். இதில் இருக்கும் எல் சனீஸ்வர ஆதிக்கத்தை குறிக்கின்றது. சர்க்கரை சுக்கர பகவானையும் சந்திர பகவானுக்குரியதாக இருக்கிறது. அரச மரமானது அனைத்து தெய்வங்களுக்கும் பிரதானமான ஒன்று. அதிலும் சனிக்கிழமை மகாலட்சுமி மகாவிஷ்ணு ஆகிய இவர்கள் அங்கு வாசம் செய்கின்றனர். அத்தனை விஷயங்களும் ஒன்றாக சேர்ந்து இதை நாம் பூமியில் புதைத்து வைக்கும் அதற்கான பலன் வேறு வகையில் நமக்கு வரும். கிரகங்களினால் ஏற்படும் கோளாறாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு கடன் சுமை முற்றிலுமாக தீர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பரிகாரத்தை 3 வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். முழு கடனும் அடையவில்லை என்றாலும் இந்த கடனை அடைப்பதற்கான வழி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. ஆகையால் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 3 வாரங்கள் செய்து உங்கள் தீராத கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.